தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லலான்னு இருக்கேங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்குற நண்பர் ஒருத்தர் வந்து சொன்ன கதை. ஸோ அந்த கதையை வந்து ரைட்டாக ரீமாடலிங்லாம் பண்ணி நான் இந்த காணொலியில் வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். இந்த கதையோட உட்கருத்து மைய கருத்து வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, இல்லை ஏதாவது நீங்கள் சொல்கிறதா விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். சரிங்களா? ரைட். இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்திருக்காரு. ராஜானா ஒரு கிங்கு, ஊரில் ஒரு அரசன் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை ஒன்று இருந்திருக்கு. என்னென்னா, தன்னுடைய நாட்டை வந்து ஒரு முதன்மையான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வரணும். அதாவது உணவு உற்பத்தியாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸ்பேஸ். ஸோ இது மாதிரி அதை பார்த்திங்கன்னா பெரிய வல்லரசு, உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கு. ரைட்டு. அவரும் ரொம்ப நல்ல ராஜாவும் கூட, ஏன்னா மிகவும் திறம்பட நடத்தக்கூடிய ஒரு ராஜா, பயங்கரமாக ஒரு மேனேஜ்மெண்ட்டெலாம் பயங்கரமாக பண்ணுவார். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு நல்ல பேரே இல்லை. மக்களில் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவர் ஆதரித்தாலும் ஒரு சில மக்களுக்கு வந்து அவர் வந்து பிடிக்கலை. ஹேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா எந்தளவுக்கு போற்றக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களோ அதே அளவுக்கு தூற்றக்கூடிய ஆட்களும் வந்து இந்த உலகத்தில் வந்து இருப்பாங்க. அது வந்து காமனான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி அரசியல்லையும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் ராஜாவுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. என்னடா இது, நாம் இவ்வளவு பண்ணுறோம், மக்களுக்காக இவ்வளவு உழைக்கிறோம், பட் இருந்தாலும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு முதன்மையான ஒரு நாடாக கொண்டு வர முடியல, உலகத்திலே நாம் ஏன் ஒரு பெரிய சுப்ரீம் பவராக குளோபல் பவராக வர முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து அவர் இருந்திருக்கு. அது இல்லாமல் ஏன் மக்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம் பட் இருந்தாலும் ஏன் மக்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அவருக்கு இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணிடுறாரு, மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டிருக்காரு. அதில் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் நிறைய பணம், வசதி, செல்வாக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் சந்தோஷமாக இல்லை, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்லாம் கேட்டிருக்காங்க எங்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியா, சரி ஓகே, மக்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ராஜா வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கூட இருக்கிற மந்திரிங்கள்ட்டெல்லாம் சஜஷன் கேட்குறாரு. அதில் ஒரு முதன்மையான ஒரு மந்திரி இருக்காரு, அவர் வந்து சில சஜஷன்லாம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பண்ணால் மக்கள் வந்து சந்தோஷமாயிடுவாங்க அப்படிங்கிறாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு வந்து ஒரு டவுட்டு. ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, மக்கள்கிட்டே கேட்டுருவோம், ஸோ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் மக்கள்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாரு. மக்கள் எல்லாருமே கேட்டது நல்ல திட்டங்களோ அதெல்லாம் கிடையாது, எல்லோரும் பைசா வந்து கேட்டிருக்காங்க. காசு கொடுங்க, காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினச்சது மாதிரியே நம்ம நாடு வந்து ஒரு பெரிய முதன்மையான ஒரு இடத்துக்கு வந்து, ஐ மீன் ஒரு குளோபல் பவரில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அதையும் ராஜா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனால் கூட இருக்கார் இல்லையா மந்திரி, முதன்மையான ஒரு மந்திரி, புத்திசாலி, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ராஜா வேண்டாம், நம்ம போகிறது ஒரு தவறான ஒரு கொள்கை, அதாவது தவறான ஒரு ரூட்டு, அதனால் இலவசமாக கொடுக்காதீங்க. ஐ மீன் இலவசம்னா மக்களுக்கு வந்து பணத்தை வந்து வாரி கொடுத்துடாதீங்க, இது வந்து பெரிய பொருளாதார சிக்கலுக்கு வந்துடும், நம்மளுடைய கஜானாவே காலி ஆகிடும், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மந்திரியோட அந்த அட்வைஸை, சஜஷனை அவர் கேட்காம புறந்தள்ளி விட்டு என்ன பண்ணுறாரு, ராஜா இருக்கிற கஜானாவில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்றாரு. ரைட்டா? ஸோ மக்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், அப்பா ராஜா ரொம்ப நல்லவராக இருக்கார், ராஜா ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு தூற்றக்கூடிய மக்களும் பார்த்திங்கன்னா போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஜானா வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, தொடச்சி எடுத்துட்டாங்க, மக்கள் எல்லாருக்கும் பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ரைட்டு. ராஜா என்ன பண்ணுறாரு, ரொம்பவே அமைதியாக இருக்கார், ஏன்னா மக்கள் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த அந்த வருஷத்துக்கான அந்த அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, ஐ மீன் ஒரு ரிப்போர்ட் ஒன்று தருவாங்க இல்லையா, எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் லெவலாக இருக்கட்டும், உற்பத்தியெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கு, ஏன்னா உற்பத்தியில் முன்னாடி லீடிங்கில் இருந்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா உற்பத்தியில் ரொம்ப பின்தங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இந்த வேலையில்லா திண்டாட்டம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து வந்திருக்கு. ராஜாவுக்கு வந்து ரொம்பவே டவுட், என்னடா இது, முன்னாடி தான் வேலையில்லா திண்டாட்டம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, உற்பத்தியெலாம் இல்லாமல் இருந்தது, ஆனால் மக்கள்கிட்ட கேட்டோம், மக்கள்லாம் பணம் கொடுத்தா சரியாயிடும், மக்கள் வந்து எங்களுக்கான பணம் கொடுங்க, நாங்களாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் கொடுத்ததுக்கப்புறமும் ஏன் இந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட இருந்த மந்திரி சொன்னாரா, அங்கே தான் ராஜா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. என்னென்னா, பணம் எல்லாருக்குமே கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து மக்கள்கிட்ட அந்த உழைக்கும் தன்மை வந்து போயிடுச்சு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திங்குக்காகவாது மக்கள் எல்லாருமே உழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ உழைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து சுழண்டுக்கிட்டே வந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு அப்படிங்கிறது டோட்டலாகவே லெஃப்ட் அவுட் ஆகிடுச்சா, ஐ மீன் ஃபர்கோட்டன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாமே, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே காசு இருக்குது. இப்போது ஒரு வேலை கொடுக்குற ஒரு காரணம் வைங்க, வேலைக்கு வாங்க அப்படின்னு தங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவரை கூப்பிட்றாரு. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நாங்கள் வேலைக்கு வர முடியாது, வேணும்னு நீங்கள் என்கிட்ட வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா
உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன், ஏன்னா என்கிட்டயும் உங்களுக்கு ஈக்குவலாக பணம் இருக்கு இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜ்ஜியம் லெவல், அதாவது ரொம்பவே மினிமம் லெவலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த கருத்து. இது வந்து மந்திரி அவர்கள் வந்து ராஜா கிட்டே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு சஜஷன் ஒன்று வரும், இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு கதையாக கேட்காம இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹிடன் மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேடல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த தேடல் அப்படிங்கிறது வந்து அந்த பண தேடல். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பொருள் பண்டமாற்று முறை வந்து இருந்தது, அதனால் நிறைய பண்டங்களை வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணம் அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அந்த பணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள்லாம் நிறைய பேர் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உழைப்பு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து ஒரு ப்ராசஸை சுற்றிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? ஒன்ஸ் அது இல்லை, எல்லாருக்கிட்டையுமே பணம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஐ மீன் பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். உற்பத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தொழிலாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா எல்லோரும் முதலாளி ஆகிட்டாங்கன்னா தொழிலாளி யார் இருப்பாங்க, எல்லோரும் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பையர் யார் இருப்பாங்க. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு அந்த என்ன கருத்து அப்படிங்கிறது? நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் இதுதான். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்கிறதா இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இந்த கதையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து மற்றொரு காணொலியில் பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.